ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மைத்ரி ஃபேஷன்ஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய பேர் இந்துமதி. இன்றைக்கி என்னோடய ஹேர் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி வீட்டில் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன். ஸோ இது வந்து டெம்பரரி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் தான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் எப்படி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வந்து பண்ணினேன் அப்படின்றத தான் நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன ஷாம்பு அண்ட் கண்டிஷனர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே வந்து ஹெவி ஹேர் ஆயிலிங் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னர் அப்ளை பண்ணும்போது அதில் வந்து ஓவர் ஹீட் இருக்கும். ஸோ அந்த ஓவர் ஹீட்னால் நம்மளோட ஹேர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் அண்ட் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் எப்பவுமே ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெவி ஹேர் ஆயிலிங் பண்ணுவேன். ஹெவி ஹேர் ஆயிலிங் பண்ணுறதுக்கு நான் ஜோபா எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயிலை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன் நான் வந்து ஜோபா எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக ஆலிவ் ஆயில் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணோம்னா நம்மளோட க்ரே ஹேரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்மளோட ஸ்கேல்பில் உள்ள ஒரு ஸ்கின்னுக்கு வந்து எலாஸ்டிசிட்டி தரும். ப்ளஸ் உங்களோட ஹேரை வந்து நல்லா ஷைனியாக இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து ஜோபா எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயிலை யூஸ் பண்ணுறேன். ஆலிவ் ஆயிலால் என்னோடய ஹேரை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் நான் இது 2 மணி நேரமாவது நான் என்னோடய ஹேரில் வந்து விட்டு வைப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோடய ஹேரை நான் வந்து வாஷ் பண்ணுவேன். நீங்கள் உங்களோட ஹேருக்கு ஹெவி ஹேர் ஆயிலிங் பண்ணுறதுக்கு ஸோ ஜோபா எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஆலிவ் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து நார்மல் கோகோனட் ஆயில் ஆர் ஆல்மண்ட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஜோபா எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆயில் வந்து நான் ரொம்ப வருஷமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து எனக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதுக்காக தான் நான் அதை வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேரில் வந்து நல்லா ஆயில் நல்லா மெர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஸோ நான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நான் டவ் ஷாம்பு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டவ் ஷாம்பில் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டவ் ஹேர் ஃபால் ரெஸ்க்யூ ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் பார்த்தீங்கன்னா டவ் ஹேர் ஃபால் ரெஸ்க்யூ கண்டிஷ்னர். ஸோ எதுக்காக நான் கண்டிஷ்னரை யூஸ் பண்ணுறேன்னா, ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிஷ்னர் யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ஹேருக்கு ஸ்மூத்னஸ் இன்னும் அதிகமாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து எல்லா நாள்லேயும் வந்து டவ் ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டேன். மற்ற நாளாக வந்து பார்த்திங்கன்னா வீக் கேஷ் சிக்கக்காய் பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த டவ் ஷாம்புவும் அந்த டவ் கண்டிஷ்னரும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேரை வந்து இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன். என்னோட ஹேரை வந்து நான் ட்ரை பண்ணுறதுக்கு எப்போவுமே டேபிள் ஃபேன் தான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு ஹேர் ப்ளோவரோ ஆர் ஹேர் ட்ரையரோ யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம அதையெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் எப்போவுமே என்னோடய ஹேரை ட்ரை பண்ணுறதுக்கு டேபிள் ஃபேன் தான் யூஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் வந்து மேக்ஸிமம் டேபிள் ஃபேனே யூஸ் பண்ணுங்கள். இப்போ என்னோடய ஹேர் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ஹேர் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோடய ஹேரை வந்து 2 போர்ஷன்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்கி வந்து நான் நோவா ஹேர் ஸ்ட்ரைட்னர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்ட்ரைட்னர் வந்து பார்த்திங்கன்னா 2-in-1 ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கும் பண்ணிக்கலாம், ஹேர் கேர்லிங்கும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது மேக்ஸிமம் 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ஆகும். ஹேர் கேர்லிங் பண்ணும்போது அதில் லாக் பண்ணுற சிஸ்டமும் இதில் இருக்குது. ஸோ இந்த கர்ல இந்த ஸ்ட்ரைட்னர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்ப்ளிட் பண்ண 2 போர்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஒரு சைடில் மட்டும் கொஞ்சம் முடி எடுத்து மெதுவாக நான் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்லேயோ இல்லை ஸ்கேல்ப்லேயோ வந்து இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் படமாக பார்த்துக்குங்க. ஏன்னா இது வந்து ஓவர் ஹீட்டில் இருக்கும்போது நம்மளோட ஸ்கின்ல வந்து பட்டுச்சுன்னு அப்புறம் கோப்பலம் தான் கிளம்பிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ரைட் சைடில் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் உள்ள ஹேருக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ண பிறகு என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் லென்த்தியாகவும் ஷைனிங்காகவும் உங்களுக்கு தெரியும்.
நான் இப்போ ரைட் சைட் பண்ண மாதிரி என்னோடய லெஃப்ட் சைட் ஹேர் போர்ஷன்ஸையும் நான் இப்போ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வந்து எப்படி பண்ணணுன்றதுக்காக எடுத்த வீடியோ. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லெஃப்ட் சைட் போர்ஷனை வந்து நான் சரியாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணலை. ஸோ அதனால் வந்து லெஃப்ட் சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேவியாக இருக்கும், நல்லா ஸ்ட்ரைட்னிங் ஆகிருக்காது. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரைட்னிங் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் வந்து உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கேர்லியாக இருந்தது, இப்போ வந்து நல்லா லென்த்தியாக இருக்குது. ஸோ சூப்பராக நல்லா பவுன்சியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாகவே என்னோடய ஹேர் வந்து நல்லா திக்காக இருக்கும். அதனால தான் நான் ஸ்ட்ரைட்னிங் வந்து அடிக்கடி நான் பண்ண மாட்டேன், ரொம்ப ரேராக தான் நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து என்னோடய ஹேரை இன்றைக்கி வந்து லைட்டாக தான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த ஸ்ட்ரைட்னர் அண்ட் ஷாம்பு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.